எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க தங்கம். இன்னைக்கு நம்ம வனிதாக்கா சேனல்ல வந்து இன்னைக்கு ஷக்கீலா அம்மாட்ட கேட்டு கத்துக்கிட்ட ஒரு ரெசிபி தான் பண்ண போறேன். அது என்னன்னா சிக்கன் ஒயிட் குருமா தான் பண்ண போறேன். எனக்கு அது நான் பண்ணதில்லை, இந்த வாட்டி இன்னைக்கு நான் ட்ரை பண்றேன். அது எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க, நீங்களும் ட்ரை பண்ணுங்க வீடியோல. ஓகே வாடி, பண்ணாமா இந்த வாட்டி தங்கம் பண்ண போறா. நான் அவளுக்கு வந்து என்ன பண்றேன்னு பார்க்க போறேன். நீ தானே சமைக்கணும், ஸ்டவ் ஆன் பண்ணிப்போம். என்ன சூடாயிடுச்சு நம்ம பட்ட லவங்கம் ஏலக்காய் அண்ணாச்சி இது போடுவோம். இது தப்பு தப்புன்னு கருவேப்பிலை இருக்கு போட்டிருக்கேன். இப்போ இதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு கிலோ சிக்கனுக்கு ரெண்டு வெங்காயம், ரெண்டு பெரிய வெங்காயம். ஆமாம், நல்லா வதக்கிடு. வனிதாக்கா வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால நாங்கள் ரெண்டு பேரும் சமைச்சு அது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அந்த கோகோனட் ஆயிலோட ஸ்மெல் நல்லா இருக்கு. லைட்டாக சால்ட் சேர்த்துக்கலாம். ஏன் சால்ட்னா சீக்கிரமாக வெங்காயம் வந்து வதங்கிடும், அதுக்காக வந்து சால்ட். இல்லனால அது வதங்க தான் போகுது. இல்ல போட்டா வதங்குது டி, சீக்கிரமா நல்லா வருமா? ரெண்டு பேர் சேர்ந்து வர சமைக்கிறோம் ஃபர்ஸ்ட் டைம். இதே மாதிரி எப்பவும் வாழ்க்கை ஃபுல்லா நம்ம சேர்ந்து இருப்போம். இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்ப வந்து நம்ம ஒரு கிலோக்கு 30 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதேதான் நீயும் போடணும். நேரம் இதெல்லாம் வேற ஒண்ணும் இல்ல. இது இஞ்சி பூண்டு போடலையா? இல்ல, கொஞ்சம் பச்சை மிளகாய் வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து. பார்க்கவே கலர்ஃபுல்லா இருக்கு, ஒயிட் கிரீன். இதெல்லாம் எங்க ஊர் சைடுல வந்து பச்சை மிளகாவும் புளியும் ஊத்தி வேக வச்சு நல்லா இருக்கும். அது மண்டி பச்சை மிளகாய் மண்டி, நாங்க ஆந்திரா ஸ்பெஷல். நாங்க வந்து புளி காச்ச இது என்னது, பச்சை மிளகாயில ஏதோ புளி போட்டு பண்ணுவாங்க. அது நல்லா வேக வச்சிட்டு தடைப்பாங்க. ஆமா, தடைஞ்சிட்டு அதை தாளிச்சு சாப்பிட்டா ரைஸ்க்கு அவ்வளவு செம்மையா இருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி வரும்போது நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். மக்களே எங்களை திட்டுறாங்க. ரெண்டு ஸ்பூன் சேர்த்து, என்னதா இருந்தாலும் வனிதாக்கா மாதிரி பேச முடியாது. கண்டிப்பா வனிதாக்கா மட்டும்தான் பேச முடியும். நல்லா வதங்கட்டும். நான் சொல்லி கொடுத்தா நீ பண்ண போற பச்சை மிளகா கரெக்டா தான் இருக்கு. ஏன்னா வந்து ஆல்ரெடி கோகோனட் ஆயில் அதுவே கொஞ்சம் அப்படியே இதுவாக காரம் கம்மி பண்ணும்ல, ஆனா அது நம்ம எதுவும் மிளகா தூளா சேர்க்க போறது இல்லை, வெறும் இந்த கிரீன் சில்லி மட்டும்தான் இதில் சேர்க்க போறோம். அதனால எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கிட்டா அந்த காரத்து கரெக்டா இருக்கும். விடாம மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தா தான் அதை பிடிக்காம பிடிக்காத. இப்ப நல்லா இஞ்சி பூண்டு ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். ஒரு கிலோ சிக்கன், எங்களை சமைக்க விட மாட்டீங்களே. தேனை இங்க பாத்தியா, இந்த பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கி எல்லாமே அந்த ஆயிலோட மேல வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்க விடணும். வதக்க விட்டதுக்கு அப்புறம் ஆமா, இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி. தேங்க்யூ டி, எனக்கு ஒயிட் குருமா சொல்லி தரேன். சும்மா கலாய்க்கிற பத்தியா நீ? இவ்வளவு அளவு தண்ணி, இவ்வளவு வேணுமா? ஆமா, 1 லிட்டர் தண்ணி ஊத்தினாதான் அந்த 1 கிலோ சிக்கனுக்கு கரெக்டா இருக்கும். இப்போ நல்லா சிக்கன் வேகட்டும். நம்ம உப்பு பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வேக விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் சிக்கன் நல்லா வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஒரே ஒரு தக்காளி சேர்த்துப்போம். இது சேர்த்துனதுக்கப்புறம் நம்ம தேங்காய் ஒரு, ஆமாம், ஒரு பாதி தேங்காய், அது கூட முந்திரி போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். இதை அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
அந்த முந்திரி பருப்புலாம் போட்டால் அந்த க்ரீமியாக இருக்குல்ல. நம்ம தேங்காய் பாலும் அதை தேங்காவும் நம்ம முந்திரியும் அரைச்சதுனால அந்த திக்னஸ் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி திக்காக வரணும். ஒரு 10 மினிட்ஸ் வச்சா போதுமா? அவ்வளோதான். இது ஒரு ஒரு வாட்டி கொதிச்சாவே அதை சரி ஆஃப் பண்ணிடலாம். இதே மாதிரி ட்ரை பண்ணியா வீட்டில் கரெக்டாக? கரெக்டாக ட்ரை பண்ணுறேன். இப்போ நம்ம கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். கலர் நல்லா இருக்கான். அம்மா இருக்கு, கலர்ஃபுல்லாக இருக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். சரி, டேஸ்ட் பாரு, உப்பு இருக்காங்க. சூடடி, உப்பு கரெக்டா இருக்கா? இன்னும் கரெக்டா இருக்கு. காரம் எல்லாமே கரெக்டா இருக்கு. ஆனா இது கொஞ்சம் அக்காவுக்கு வந்து ஜாஸ்தி தான் காரம். ஆமா, நல்லா டேஸ்டியா தான் இருக்கு. ஓகே மக்களே, இன்னைக்கு வந்து நம்ம ஷக்கீலாமா சொல்லி கொடுத்த சிக்கன் ஒயிட் குருமா ரெடி ஆயிடுச்சு. இதை நான் வனிதா அக்கா மம்மிக்கு கொடுக்க போறேன். அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோல. ஓகேங்க, அழகான ஒரு சிக்கன் வெஜ் குருமா ரெடி ஆயிடுச்சு. இதை நான் வனிதா அக்காக்கும் மம்மிக்கும் கொடுக்க போறேன். திட்ட போறாங்களா என்னன்னு தெரியல. ரொம்ப நல்லா தான் இருக்கு. உனக்கே டவுட்டா இருக்கு. அதான் திரும்பி பார்த்துட்டு இருக்கிறேன். இல்ல, நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். நல்லா இது சூடு. இடியாப்பம் ஏதாவது இருக்கா? ஆர்டர் போடுறேன். என்னோட டிஷ்ஷே அக்கா வாயில் வைக்க பயப்படாமல் பாரு. ஏன் சொல்லு? பிகாஸ் ஆஃப் காரம். இதுவும் காரம் தான் நான் சொன்னேன். பட் ஆனால் இது ஓகே. 30 பச்சை மிளகாய், 20 அங்கே பாருங்க. எவ்வளோ பச்சை மிளகாய் எடுத்துட்டோம் பாருங்க. 20 பச்சை மிளகாய். அக்கா காரம் சாப்பிட அதுக்கு மேலே வேணாம். இல்லை, 25 பச்சை மிளகாய் ஓகே. சரி ஓகேங்க. இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப காரமாக இருக்குன்னு. நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் அக்காவுடைய சேனலில் என்ன வீடியோ பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, பாய். பாய் கைஸ்.